हाई हेलो अंड वेलकम बैक टू मधुमिता टीएनपीएससी। सो नंबर साइंस सेवन्थ साइंस पातीटो यूनिट वन यूनिट टू मुड़ी यूनिट थ्री पाती अब नम्मै चुट्टियुल्ल परपोरुगल पत्ति पाक्कपोरो। अणुना एन्ना मूलकूरुना एन्ना तनिमंगल सेर्मंगल अंद तनिमंगलोड कुरियीडुगल एप्पडि पोडपोरो अप्पडिंगरत पत्ति पाक्कलाम। அணு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பருப்பொருளின் அடிப்படை அலகு அப்படிங்கிறது தான் அணு. நார்மலாக இதில் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பென்சிலோட முனை வந்து கிராஃபைட் மற்றும் கார்பன் அப்படிங்கிற தனிமத்தால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேரண்டத்தில் வந்து முதன்மையாக காணப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணு தான், 74% இருக்குது. இது இல்லாத பூமியில் இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான் போன்ற முக்கிய அணுக்களும் இருக்குது. மூலக்கூறுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுவுடன் சேர்ந்து உருவாக்கும் கூட்டுப்பொருள் தான் மூலக்கூறு. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் மூலக்கூறு உருவாகிறது. இப்போது ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து O2 வருது இல்லையா, ஸோ ஒரு இது ரெண்டு மூலக்கூறு, மூணு ஆக்சிஜன் அதாவது ஓசோன், அதே மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து நீர், அந்த மாதிரி. அணு அப்படிங்கிறது, அணு வந்து ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள். மூலக்கூறு அப்படிங்கிறது, மூலக்கூறுகள் வந்து நிறைய அணுக்கள் சேர்ந்து தான் மூலக்கூறுகள் உருவாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தனிமம், இது வந்து பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள். சேர்மம் அப்படிங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களால் பிணைக்கப்பட்ட வேதிப்பொருள். சரி, வேதி வாய்ப்பாடு அப்படின்னா சேர்மத்தில் உள்ள தனிமங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது தான் வேதியியல் வாய்ப்பாடு. வேதியியல் குறியீடுங்கிறது என்னன்னா, வேதி தனிமங்களின் அமைப்பை குறிக்கும் எளிய குறியீடு வேதி குறியீடு. சரி, ஓரணு மூலக்கூறுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மந்தவாயுக்கள், ஈரணு மூலக்கூறுக்கு வந்து ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன், இதெல்லாமே ஈரணு மூலக்கூறு. மூவணு மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம். பல அணு மூலக்கூறுனா பாஸ்பேட், சல்ஃபர், இதெல்லாம். சரி, பருப்பொருளோட வகைகள் ரெண்டு வகை, ஒன்று தூய பொருள், இன்னொன்று கலவை. தூய பொருளில் தான் தனிமம் மற்றும் சேர்மம் இரண்டும் வரும். இப்போ தனிமங்களில் சில தனிமங்கள் அதோடைய பர்பஸை பார்க்கலாம். சோடியம் குளோரைடு வந்து சாதாரண உப்பாக நமக்கு யூஸ் பண்ணுறோம். H2O நீர் நம்ம அன்றாட தேவைக்கு உபயோகப்படுது. மெக்னீஷியமும் பாஸ்பரஸும் வெடிபொருள் தயாரிக்க பயன்படுது. சல்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னமோ எழுதணுட்டுருக்கனே, கால்சியம் அதாவது கேலியம் வந்து அலைபேசி தயாரிப்பில் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கன் வந்து கணினி சிப்கள் தயாரிக்க பயன்படுகிறது, ஓகேங்களா. ஸோ இதுவரைக்கும் இயற்கையில் 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அதில் வந்து 94 தனிமங்கள் இயற்கையானது, 24 தனிமங்கள் செயற்கையானது. வயிற்றுப்போக்கு மருந்து தயாரிப்பில் பிஸ்மத் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பிஸ்மத் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம். இந்த தனிமத்தை மற்ற தனிமங்களோடு கலந்து இந்த பிஸ்மத் வந்து வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுகிறது. தனிமங்கள் வந்து உலோகம், அலோகம் மற்றும் உலோக புலிகளாக பிரிக்கிறாங்க. தனிமம்ங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம், வெள்ளி, காப்பர், இரும்பு, அலுமினியம், இதெல்லாம் வந்து உலோகங்கள், ஓகேங்களா. ஸோ இதை வந்து அடித்தல், உருட்டுதல், தகடாக மாற்றுதல், இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலோகங்கள் வந்து கடினமானவை, பளபளப்பானவை. ஆனால் இதில் எக்ஸ்பெக்ட் வந்து சோடியம் இருக்குது பாருங்கள். சோடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்மையானது, அதனால தான் வந்து சோப்பு தயாரிக்கிறதுல பயன்படுது. பாதரசம் தவிர மற்ற தனிமங்கள் எல்லாம் அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படக்கூடிய தனிமங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பியாக நீட்ட, மின்னோட்டம் கடத்த, வெப்பக்கடத்தியாக இது எல்லாமே பயன்படுகிறது, ஓகே. சல்ஃபர் வந்து உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது, அதுதான் நான் எதாக விட்டுட்டேன். சல்ஃபர் வந்து உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பியாக நீட்ட, மின்னோட்டம், வெப்பம், இது எல்லாத்தையுமே கடத்தக்கூடியது எது, உலோகங்கள் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம், காரியம், டின்னு, நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீஷியம், கால்சியம், எல்லாமே உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அலோகங்கள், இது வந்து பளபளப்பற்றது, மிருதுவாக இருக்கும். பட் வைரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும், பளபளப்பாகவும் இருக்கும். இந்த அலோகங்கள் எல்லாமே திண்மம், நீர்மம், வாயு நிலையில் காணப்படும். அப்படியே அரை வெப்பநிலையில் வாயு நிலையில் காணப்படக்கூடியது வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின். திண்மங்களில் அரை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படக்கூடியது வந்து கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ். அண்ட் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே தனிமம் புரோமின், ஓகேங்களா. இது ஒரே தனிமத்தில் இருக்க அலோகம் புரோமின்.
அடுத்து வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை இந்த அலகங்கள் கடத்தாது ஆனால் கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும் உலோக பொலிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலோக மற்றும் அலோக பண்பை கொண்டவை வந்து உலோக பொலிகள் என அறியப்படுகிறது சிலிக்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் ஆர்சனிக் ஆண்டமணி போரான் எல்லாமே உலோக பொலிகளுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேர்மங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமத்தின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் தான் சேர்மம் ஒரு சேர்மத்தின் பண்பு அதை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படும் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இப்போ H2O ஒரு சேர்மம் இதுல ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு பட் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட பண்புகள்லேருந்து இந்த நீர் வந்து வேறுபடும் ஏன்னா ஆக்சிஜன் வந்து எரியக்கூடிய தன்மை உடையது ஓகேவா ஆனால் நீர் வந்து தீயை அணைக்கக்கூடிய தன்மை உடையது அதனால சேர்மங்களின் பண்பு அதை உருவாக்கும் தனிமங்கள் மற்றும் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபடும் சரி தனிமங்களோட குறியீடு தனிமத்தின் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி முதலில் வேதியியலாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டால்டன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு சிம்பிள் மாதிரியெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் பெஷீலியஸ் குறியீடு அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு இந்த குறியீடில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குப்ரம்னு சொல்லுவாங்க லத்தீன் வேர்டு அதனால தான் அதை சியூன்னு சொல்கிறோம் காரியம் வந்து பிளம்பம் பிவி பொட்டாசியம் வந்து கேலியம் கே ஸோ இரும்பு வந்து ஃபெர்ரம் எஃப்இ மேற்குரி வந்து ஹைட்ராஜினியம் அப்படிங்கிறது ஸோ அதனால் HG சோடியம் அப்படிங்கிறது நாட்ரியம் அதனால் NA ஓகேங்களா சில சேர்மங்கள் பார்க்கலாம் H2O நீர் C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸ் NaCl வந்து சோடியம் குளோரைடு C2H6O அப்படிங்கிறது எத்தனால் NH3 அப்படிங்கிறது அம்மோனியா H2SO4 கந்தகமிலம் CH4 மீத்தேனு C12H22O11 அப்படிங்கிறது சுக்ரோஸ் அதாவது புக்கில் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் இதை புக்கில் இருக்க தவிர வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் படிக்கவே படிக்காதீங்க அணுக்கட்டு ஏன் அப்படின்னா என்னென்னா ஒரு தனிமத்தில் சேர்மத்தில் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் வந்து அணுக்கட்டு ஏன்னு சொல்கிறாங்க இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும்போது ஆக்சிஜன் சொல்லுவோம் பட் எழுதும்போது நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து O2 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா ஸோ அப்போ இதில் வந்து ரெண்டு இருக்குது அதனால் இது அதோட அணுக்கட்டு எண் 2 பாஸ்பரஸ்க்கு P4 அதனால் அதோட அணுக்கட்டு எண் 4 சல்ஃபருக்கு 8 இப்போ H2SO4 அதோட அணுக்கட்டு எண் கண்டுபிடிக்கணும்னா 2H இருக்குது 2 ஒரு சல்ஃபர் இருக்குது அதே மாதிரி ஆக்சிஜன் 4 இருக்குது ஸோ அப்போ 4 1 5 இத்தம் 7 H2SO4க்கு ஓகேங்களா மனித உடலில் இருக்க தனிமங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 99% வந்து தனிமங்கள் இருக்குது 99% பார்த்தீங்கன்னா 6 வேதியியல் தனிமங்கள் தான் தனிமங்களால் ஆனது அந்த 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் மற்ற 5 தனிமங்கள் வந்து பொட்டாசியம் சல்ஃபர் சோடியம் குளோரின் மற்றும் மெக்னீஷியம் சரி காற்றில் உள்ள தனிமங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 99% நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இதான் அதிகமாக இருக்குது இதை தவிர ஆர்கான் கரியமில வாயு ரொம்ப சிறிதளவில் நியான் ஹீலியம் மீத்தேன்லாம் இருக்குது இந்த ஆக்சிஜன் தான் நம்மளோட உயிர் கொடுக்கும் தனிமம் என்று அறியப்படுகிறது சரிங்களா ஸோ இதோட இந்த லெசன் முடியுது இந்த 3 லெசனுமே ரொம்ப தெளிவாக படிச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள்